வாழ்வில் முன்னேற வழிவகை காட்டும் இஸ்லாம், தின்னெறி பறைசாற்ற திரு தூதர் தந்த இஸ்லாம். வாழ்வில் முன்னேற வழிவகை காட்டும் இஸ்லாம், தின்னெறி பறைசாற்ற திரு தூதர் தந்த இஸ்லாம். நேர்வழி காட்டும் மாமறையாம், வான்மறை இலக்கண மாணவராம். நேர்வழி காட்டும் மாமறையாம், வான்மறை இலக்கண மாணவராம். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை ஆட்கொள்ளும் உலகமே, தின்னெறியே அருமருந்து அதை அறிவாய்வோ மனமே. மறை கூறும் நல்வழியாம் நம் நபிகள் காட்டும் நன்னெறியாம். மறை கூறும் நல்வழியாம் நம் நபிகள் காட்டும் நன்னெறியாம். ஐந்து கடமைகள் இல்லாத நம் வாழ்வின் வளர்ச்சியே, எதையும் மறவாத இறைவன் முன்னே அன்று வீழ்ச்சியே. ஐந்து கடமைகள் இல்லாத நம் வாழ்வின் வளர்ச்சியே, எதையும் மறவாத இறைவன் முன்னே அன்று வீழ்ச்சியே. வாழ வழியுண்டு இப்புவியில் வண்ண மறை கூறும் நபி வழியில். வாழ வழியுண்டு இப்புவியில் வண்ண மறை கூறும் நபி வழியில். வாழ்வில் முன்னேற வழிவகை காட்டும் இஸ்லாம், தின்னெறி பறைசாற்ற திரு தூதர் தந்த இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வஅல ஆலிஹி வஸஹாபி அஜ்மயீன் இலா யௌமித்தீன். அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு செய்திகளை நாம் பார்க்க போகிறோம். ஆக நபி வழியை நாம் எவ்வாறு பின்பற்றி நடப்பது என்பதை பற்றிய பல செய்திகளை நாம் இந்த தொடரின் மூலமாக தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, லக்கது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதாக திருக்குரான் சுட்டி காட்டுகிறது. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்போது, நம்ம எதுக்கு நம்ம அடுத்தவங்களை நம்ம பார்க்கணும்? ஆக சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எதுக்கு முன்மாதிரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளை பல பேர் நினைக்கிறோம், தொட வேண்டுமென்றால் ரசூல்லா எப்படி தொழுதாங்களோ அப்படி நம்ம தொழணும், நோன்பு வைப்பதாக இருந்தால் ரசூல்லா எப்படி நோன்பு வச்சாங்களோ அப்படி நம்ம வைக்கணும், அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அதை பின்பற்றி அதே போன்று நம்முடைய வாழ்க்கையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த இறை வசனத்தினுடைய வழிகாட்டுதல் ஆகும். தொழுகையின் மட்டுமல்ல, நோன்பின் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளும், உங்களோட குடும்பமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கணவன் மனைவியினுடைய உறவாக இருக்கட்டும், தாய் தந்தையரை பார்ப்பதாக இருக்கட்டும், குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், அண்டை வீட்டாரோடு பழகுவதாக இருக்கட்டும், அரசியல் செய்வதாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்களோ அதுபோல் நடக்க வேண்டும். அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அல்லாஹு தஆலா வெறும் குரானை மட்டும் கொடுத்து அனுப்பியிருந்திருக்கலாம், அல்லாஹ் நாடுனா என்ன செஞ்சுருக்கலாம், வெறும் குரானை மட்டும் கொடுத்துருக்கலாம். ஆனால் எதுக்கு ரசூலை அனுப்புனா அது தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரசூல் தான் குரானுக்கு விளக்க உரையாக இருந்திருக்கிறார்கள். வெறுமனே தியரி புக்கை மட்டும் வச்சு பார்த்து என்ன செய்ய முடியாது, நம்மால் பின்பற்றி நடக்க முடியாது. ஆக குரானுக்கு விரிவுரையாக, குரானுக்கு விளக்க உரையாக, குரானுக்கு நடைமுறையாக ரசூல்லாவுடைய வாழ்க்கை அமைந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா துறைகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. நான் எவ்வாறு தொழுகிறேனோ அதே போன்று நீங்கள் தொழுங்கள், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அதுபோன்று நீங்கள் தொழுங்கள் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வியாபாரத்தில் நேர்மையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த வசதியானதை மட்டும் எடுத்துக்கிறோம். என்ன தொழுகணும், கஷ்டம் இல்லை பார்த்தீங்களா, தொழுதுக்கிறாங்க, எவ்வளோ வேணால் சொல்லுங்கள், அஞ்சு அஞ்சு வேலையா, கூட ரெண்டு வேலை இருந்தால் கூட நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், தொழுதுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க, அதெல்லாம் எங்களால் எப்படிங்க முடியும், எதை தொலை சொல்கிறீங்களா, சரி செய்கிறோம், நோன்பு வைக்கணுமா செய்கிறோம், பள்ளியிலே வந்திருக்கணுமா இருந்துடும், ஆனால் காசை மட்டும் கேட்காதீங்க இல்லையா.
நம்ம பல பேர் சொல்கிறோமா இல்லைங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் மாற்றமாக இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, அஜயார் என்ன வேணுமோ சொல்லுங்கள், ஏன்னா கூட்டம் நடக்குதா, எத்தனை பேர் வருவாங்க, 150 பேரா, சம்சா டீ நான் வாங்கி கொடுத்துறேன், ரைட் ஓகே, வேறு என்ன வேணும், நைட்டு கூட்டம் நடக்குதா, சாப்பாடு வேணுமா, எல்லாத்துக்கும் மட்டனா சிக்கனா, மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணா, நான் வாங்கி கொடுத்துறேன். இல்லைங்க நீங்கள் பள்ளியாசலுக்கு வா, அதுக்கெல்லாம் நம்ம முடியாதுங்க, நம்மகிட்ட நேரம் இல்லைங்க, ஏதோ 5-10 காசு வேணா கேளுங்க, மதரசாக்குனா வாங்கிட்டு போங்க, மெம்பருக்கு ஏதாவது பெயிண்ட் அடிக்கணும் வாங்கிட்டு போங்க, ஹவுஸில் மீன் விடணுமா வாங்கிட்டு போங்க, கஞ்சி காய்ச்சணுமா வாங்கிட்டு போங்க, கூட்ட நாட்டங்களுக்கு சமோசா வடை டீ சாப்பாடு கொடுக்கணும் வாங்கிட்டு போங்க. பயானுக்கெல்லாம் நம்மளால் முடியாதுங்க, நமக்கு தொழுவுறதுக்குலாம் நேரம் கிடையாது அப்படின்னு சொல்கிற முஸ்லீமை பார்க்குறோம். ரெண்டு துருவம். ஆனால் ரசுல்லாவுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது என்னென்னா, அகிமு சலாத் வாத்து ஜக்காத்துக்கு விளக்க உரையாக திகழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள். அப்போ ரசூலுல்லா சொல்லி காமிச்சிருக்காங்களா இல்லைங்களா, செஞ்சு காமிச்சிருக்காங்களா இல்லைங்களா? பாருங்கள் சகோதர சகோதரிகளே, இப்போ தொழுகைக்காக நம்ம நிறைய ஏற்பாடு பண்ணுறோம், பண்ணுறோமா இல்லைங்களா? பள்ளிவாசல் கட்டுவது, பள்ளிவாசலில் கீழே டைல்ஸ் போடுறது, பார்த்தீங்கன்னா இப்போ கார்பெட் போடுறாங்க, பல பள்ளிகளில் ஏசியே வைக்கிறாங்க, சில பள்ளிகளில் மாடிக்கு லிஃப்ட்டு கூட வச்சுருக்கிறாங்க. ஆக எல்லா விதமான வசதிகள், அங்கே இமாம் இருக்கிறாங்க, தலைமை இமாம் இருக்கிறாங்க, துணை இமாம் இருக்கிறாங்க, மோதினார் இருக்கிறாங்க, எல்லா விதமான செட்டப் இருக்குது. எதுக்கு? தொழுகைக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், அங்கே தொழுகையோடு சேர்த்து தானே அல்லாஹ் தஆலா ஜக்காத்துன்னு சொல்கிறான். அகீமு சலாத்துன்னு வரும்பொழுது வாத்து ஜக்காத்துன்னு வருதுகிறா இல்லையா? யாராவது அந்த ஜக்காத்து கொடுக்கறதுக்குன்னு ஒரு சிஸ்டத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கிறோமா? எந்த பள்ளியிலையாவது இருக்குதுங்களா? இன்னும் சதக்காத்து லில் ஃபுக்கராயி ஒல் மசாக்கீன ஒல் அமிலின் அலைஹா ஒல் முல்லஃபத்தி குலூப் வஃபிர் ரிக்காப் ஒல் ஹாரிமீன் வஃபி சபீல் இல்லாகி வபினி சபீல், 8 விதமான மக்களுக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குறளை சுட்டி காட்டுகிறான். அந்த மாதிரி கொடுப்பதற்கு நமக்கு அந்த செட்டப் வச்சுருக்கிறோமா? முல்லஃபத்துல் குலூப் நம்மக்கிட்ட இருக்கிறாங்களா? ஆமிலின அலைகா, ஆமிலின அலைகா என்று சொன்னால் ஜக்காத்து வசூல் செய்யக்கூடிய அதிகாரிகள். அப்போது ஒரு ஜமாத்து இருந்ததுன்னா அங்கே பள்ளிவாசல் மட்டும் இருந்தால் போதாது, இமாம் மட்டும் இருந்தால் போதாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை வசூல் செய்வதற்கான அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, அதுக்கு பின்னாடி வந்த சஹாபாக்கள், குறிப்பாக உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உடைய அந்த ஆட்சி காலத்தில் 32 அதிகாரிகளை இந்த ஜக்காத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜக்காத்தை வசூல் பண்ணுவதற்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஜக்காத்தை கணக்கீடு செய்யணும் இல்லைங்களா, மதிப்பீடு செய்வது. அது உதாரணமாக தோட்டத்தை போய் பார்த்தா மதிப்பீடு செஞ்சுருவாங்க, இந்த தோட்டத்தில் எத்தனை டன்னு பெருச்சம்பளம் வரும் அப்படின்னு பார்த்தாலே இடப்படக்கூடிய அதிகாரிகள் இருந்தாங்க. அதே மாதிரி கால்நடைகள், அந்த கூட்டத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, இதில் 500 ஆடு இருக்கும், இதில் 300 ஆடு இருக்கும், இதில் 200 ஒட்டகம் இருக்கும், அந்த அந்த கால்நடை கூட்டத்தை பார்த்தே இடைபோடக்கூடிய அவ்வளோ பெரிய வல்லுநர்களை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஜக்காத்தாக வசூலிக்கப்பட்ட அந்த பொருட்களை சேர்த்து சேகரித்து வைப்பதற்கு கோடன் செட்டப்பு இருந்திருக்கு. அந்த கிட்டங்கி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வச்சுருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு, விநியோகம் செய்வதற்கு அதிகாரிகளை வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி காசை வாங்குறதுக்கு அதிகாரியை வச்சுருக்கிறாங்க. தங்கும் வெள்ளியை எடை போட்டு அதில் எவ்வளோ ஜக்காத்து வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆட்களை வைத்திருக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்ததாக நான் வரலாற்று குறிப்பிலே பார்க்குறோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி வந்து நம்ம சமுதாயத்தில் அப்படி இருக்குதா பார்க்குறோம். வட்டி கடைகள் பெருகி கொண்டே போகின்றன. அதிலும் குறிப்பாக வந்து முஸ்லீம் மகளாக்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒரு தெருவில் பல இடங்களிலே வந்து அந்த அடகு கடைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கே புர்கா போட்ட பெண்கள் நெருக்கமாக இருந்து அவரோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை முஸ்லீம் பகுதியிலே பார்க்க முடிகிறது. ஆக அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு பக்கம் பள்ளிவாசலை கட்டுகிறோம், பிரம்மாண்டமாக கட்டுகிறோம், மிக அற்புதமான ஏற்பாடுகளை செய்கிறோம். அப்போ இன்னொரு பக்கம் அந்த வட்டிக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க நான் கஷ்டப்படுறாங்க, 5000 தரத்துக்கு யாராவது இருக்கிறாங்களா, 10000 தரத்துக்கு யாராவது இருக்கிறாங்களா, இப்போ நான் நொடிஞ்சு போயிருக்கிறேன், என்னுடைய வியாபாரத்தை வந்து டெவலப் பண்ணணும்னு விரும்புகிறேன், அப்போ மார்வாடி கடையில் போனால் தானே காசு கிடைக்கிது, ஒரு ஆத்திர அவசிய அத்தியாவசிய தேவைக்கு அங்கே போனால் தானே ஒரு செயினையோ ஒரு மோதிரத்தையோ ஒரு வளையலையோ ஒரு காது சாமானையோ வச்சா காசு கிடைக்கிது, ஆனால் அந்த மாதிரி செட்டப் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்களா இல்லைங்களா? ஆக சகோதர சகோதரிகளே, நாம் வந்து மார்க்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும்.
எப்படி வந்து தொழுகை நோன்பு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போன்று அந்த வறிய மக்களை மேலே கை தூக்கி விடுவதற்கும் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். நலிந்து போன வியாபாரிகளையும் மேலே தூக்கி விடுவதற்கு நம்மிடத்தில் அந்த அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பதை வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா உமர் கத்தாப் ரலிகலாத்துரன்கு அவர்கள் மதினால் இருக்கும்போது மாத் பின் ஜபல் அவர்கள் யமன் நாட்டினுடைய ஆளுநராக இருக்கிறார், கவர்னர். அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஜக்காத்து வசூல் பண்ண பணத்தை ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பணும் இல்லைங்களா, தலைநகரத்துக்கு அனுப்பணும். அப்படி அனுப்புறதுக்கான அந்த செய்தியை வந்து சொல்லும்பொழுது உமர் கத்தாப் ரலிகலாத்துரன்கு சொல்கிறாங்க, இல்லை பணத்தை அங்கேயே வைங்க. ஏன் அப்படி சொன்னாங்க, இங்கே ஏற்கனவே எங்கிட்ட பணம் குமிஞ்சிருக்கு, நிதி நிறைய இருக்குது, நீங்கள் வேறு கொடுத்தீங்கன்னா நான் அதை போய் எங்கே வைக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் அங்கேயே வைங்கன்றாங்க. சரி என்ன செய்யணும்னு கேட்குறார் அந்த கவர்னர். ஏன்னா இப்போ ஜக்காத்தாக வசூல் பண்ணப்பட்ட பணத்தை ஓராண்டுக்குள்ளாக செலவழித்து முடிச்சிடணும், அதை வச்சுட்டுருக்கூடாது. ஒன் இயரில் என்ன செய்யணும், எவ்வளோ வசூலாச்சோ அதை முடிச்சிடணும். அப்போ ரெண்டு பேருக்கு அந்த விதி தெரியும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வச்சுருக்க சொல்கிறீங்களே, வச்சு நான் என்ன செய்வது? அப்போ உமர் கத்தாப் சொல்கிறாங்க, அந்த ஊரில் கல்யாணம் பண்ணுவதற்கு தகுதி வாய்ந்த ஆண்கள் மகர் கொடுக்க முடியாமல் இருந்தாங்கன்னா இந்த ஜக்காத்துடைய பணத்தில் நீங்கள் மகரை கொடுங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், இப்போ சொன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். என்னங்க கல்யாணம்னா பொம்பளை தானங்க ஆம்பளை கொடுக்கணும், ஆம்பளை எங்கெங்கே பொம்பளை கொடுக்கறது, நமக்கு வரதட்சணை தாங்க வாங்கி பழக்கம், அப்படியே கொடுப்பதாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு அதிகமாக அங்கேருந்து வாங்குவோம். ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபேஷனாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்படியே காமிப்பாங்க என்னென்னா அந்த செயினை தூக்கி காமிப்பாங்க, வலையில் தூக்கி காமிப்பாங்க, 2 பவுன் 5 பவுன் கொடுத்துட்டு அங்கேருந்து மொத்தமாக வாங்கிக்கிறது, மிகப்பெரிய அமௌண்ட்டை வாங்குவாங்க. அந்த பொண்ணு வீட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜோ அந்த கட்டிலோ அந்த வீடோ அதெல்லாம் பட்டியில் வராது. இந்த மாப்பிள்ளை கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதை மட்டும் என்ன செய்வாங்க, காட்டுவாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஆக அவங்க உமர் கத்தாப் ரலிகலாத்துரன்கு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் மகர் கொடுக்கறதுக்கு வசதி இல்லாமல் இளைஞர்கள் இருந்தால் இந்த ஜக்காத்து பணத்துலேருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, மகரை கொடுங்கன்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைங்க அப்படியா மாதிரி இளைஞர்கள் எங்கள் கிட்டே கிடையாது, எல்லாருமே வந்து நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க, எல்லாம் சிறந்திருக்கிறாங்க, எவ்வளோ வேண்டுமானாலும் மகர் கொடுக்கக்கூடிய நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ரெண்டாவதாக சொல்கிறாங்க, யாராவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடத்தை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஜக்காத் பணத்துலேருந்து கொடுத்துருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், தனிப்பட்ட முறையில் அந்த கொடுக்கல் வாங்கலில் யாராவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டு என்ன செய்யணும்னா, அதை கடன் கொடுத்ததை வந்து என்ன செய்யுங்க, தான் பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த கடலிலிருந்து நிவாரணம் அளியுங்கள் அப்படிங்கிறாங்க. கேட்டாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, ஏன்னா இப்போ என்னென்னா அரசாங்கத்தை ஏமாதிரி கடனை வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கணும். நிறைய கோடிக்கணக்கான படத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறவங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் ரசூல் சலாட்சம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஜக்காத்து நிதியில் இருந்து பொதுமக்களுடைய கணக்கெல்லாம் வந்து கடனை எல்லாம் ரைட்டாக பண்ணக்கூடிய அளவுக்கு, அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமலான் மாதத்தில் தான் அதிகமான முறையிலே கையேந்தக்கூடிய கூட்டம் வருவதை நான் பார்க்கணும். எல்லா பள்ளிவாசலும் நீக்கமர நிறைந்திருப்பாங்க, தெருவுலாம் பார்த்தீங்கன்னா அது பாதி சாரி சாரியாக ஆண்களும் பெண்களும் அதிலும் புர்கா போன்ற பெண்களும் சாரி சாரியாக போவதை பார்க்கணும். இதென்ன ஒரு வளர்ச்சியான சமூகத்திற்கு அறிகுறியா, இது வந்து ஒரு சிறப்பான அறிகுறியா? ஆக பள்ளிவாசல் நிறைஞ்சால் மட்டும் பத்தாதுங்க, கஞ்சி குடிக்கிறவங்க நிறைஞ்சால் மட்டும் பத்தாது. ஆக பள்ளிவாசலுக்கு வெளியிலே இது போன்ற கூட்டத்தை குறைப்பதற்கு நம்மிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது, இவர்கள் இல்லாமல் ஆக்குவதற்கு மார்க்கம் என்ன வழியை சொல்லியிருக்கிறது என்பதை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும் அல்லவா? ஆக இந்த பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட வழியை காமிச்சிருக்கிறான். இது மட்டுமா, அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை தெருவில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல குமிச்சு வைக்கப்பட்டிருக்கு தானியம், அந்த தானியத்துக்குள்ளே கையை விட்டு பார்க்குறாங்க, பார்த்தா விரலெல்லாம் ஈரம். அந்த தோழரை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா ஈரமாக இருக்க? அப்போ அந்த தோழர் சொல்கிறாரு, யார சொல்லலாம், நேற்று மழை பெஞ்சிச்சுங்க, அதில் தானியம் நனைஞ்சு போச்சு, அதனால் அது ஈரமாக இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அப்போனா அந்த ஈரமான சரக்கை நீ மேலே வைக்கணுமா இல்லையா, மக்கள் பார்வைக்கு தெரியாத மாதிரி தானே வைக்கணும், அப்போ அதையே நீ கீழே வைக்கிற? அப்போ அந்த மாதிரி யார் வந்து மக்களுக்கு தெரியாமல் மறைத்து விற்கிறாரோ
அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல. அப்போது இங்கே ரசூல்லா சல்லாஸ்லம் அவர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன குறை இருக்கிறதோ அதை நீங்கள் சொல்லி வைக்கணும். பாருங்கள், பொருள் டேமேஜ் ஆகாது என்பதல்ல, டேமேஜ் ஆகும். துணிகள் வாங்குகிற துணி டேமேஜ் ஆகலாம், காய்கறிகள் டேமேஜ் ஆகலாம், நீங்கள் வாங்குகிற பொருட்கள் டேமேஜ் ஆகலாம், அதெல்லாம் ஆகாதுன்னு என்பதல்ல. அப்போ மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, அதை நீங்கள் விற்கக்கூடாதுன்னு இல்லை, சொல்லி விற்கலாம். பாருங்கள், இது வந்து ஈர கோதுமைங்க, இதனுடைய ரேட்டு இவ்வளவு. ஏன்னா இடம் ஜாஸ்தியாக இருக்கும்ல, இப்போ தண்ணி போச்சுன்னா இடம் ஜாஸ்தியாக இருக்கும்ல, இது சாதாரணதுங்க, இது ரேட்டு இப்படின்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, எல்லா இடத்திலும் மோசடி நடக்கிறதா இல்லைங்களா? ஒன்றும் இல்லைங்க, கோழி வாங்க இறைச்சி கடைக்கு போனீங்கன்னா அந்த கோழியை தண்ணியில் போட்டு வைக்கிறாங்க. என்ன காரணம்? அது இடம் ஜாஸ்தியாக இருக்கணும். குர்மானி டயத்தில் நீங்கள் ஆடு வாங்க போனீங்கன்னா ஊசி மூலமாக என்ன செய்கிறாங்க, தண்ணி ஏற்றுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூடும். ஏன்னா ஒரு கிலோ 500 ரூபா 700 ரூபா வரைக்கும் வருதா இல்லைங்களா, அதை கூடும். இப்படி வந்து அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழ வியாபாரிகள் அதை மேலே பார்த்தீங்கன்னா செக்கச்சவையான ஆப்பிள் ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாங்கிட்டு போவீங்க 2 கிலோ ஆப்பிளை வீட்டுக்கு போட்டுனே, ஏங்க உங்களுக்கெல்லாம் எதுக்குங்க இந்த வேலை, என்றைக்காவது ஒழுங்காக வாங்கிட்டு வந்துருக்கிறீங்களா அப்படின்னு திட்டு வாங்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி உருவாகதை பார்க்குறோம். அதாக சிறிய வியாபாரிகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கறி கடைக்கு நீங்கள் ஆள் அனுப்புகிறீங்க, சின்ன பசங்க போனால் என்னத்தையாவது போட்டு அனுப்பி ஆள் அனுப்பிச்சி விட்ருவாங்க, கொஞ்சம் பெரியவங்க போனால் என்ன செய்வாங்க, ஒரு நல்ல கறியாக பார்த்து கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வியாபாரத்தில் நடுநிலையை கையாள வேண்டும். அதிலும் குறிப்பாக மறைத்து விற்பதோ மோசடியில் ஈடுபடுவதோ சரியான ஒன்றல்ல, மாறாக இறைவரிடத்திலே தண்டனைக்குரிய குற்றமாகும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரெண்டு பேர் பார்ட்னராக இருந்து வியாபாரம் செய்கிறீங்கன்னு வச்சுக்காங்க, அந்த பார்ட்னரில் ஒருவர் பொய் சொல்லாதவரை மோசடி செய்யாதவரை அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை நிறுத்துவதில்லை, அல்லாஹ் தன்னுடைய உதவியை அருளை நிறுத்துவதில்லை. அதில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஏடாகுடமாக மாற்றி ஏதாவது நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா அல்லாஹ்வுத்தால என்ன பண்ணுறான், தன்னுடைய ரஹமத்தை திருப்பி வாங்கி கொள்கிறான். ஆக அருமை சகோதர சகோதரியிலே, மார்க்கத்தை நாம் வந்து முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும். ஆக வியாபாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செஞ்சுருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, பெற்றோருக்கு மிகுந்த கண்ணியம் தர வேண்டும் அப்படின்றாங்க. பாருங்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஒரு நடுத்தர வயது உள்ள பெண்மணி வருகிறார். வந்த உடனே ரசூலுல்லா எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு அந்த அம்மாட்ட போகிறாங்க, தங்கள் தோளில் உள்ள துண்டை எடுத்து விரித்து அந்த பெண்ணை அமர வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பெண்மணிக்கு அருகே அமர்ந்து பேசுகிறார்கள். பேசுகிறாங்க ரெண்டு, அவங்க அம்மா பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, சஹாபாக்களுக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியம், யாரோ ஒரு பெண் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இவ்வளோ கண்ணியம் கொடுக்குறாங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு அவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் அந்த அம்மா எழுறாங்க, ரசூலுல்லாஹ் எந்திரிச்சிடுறாங்க. அந்த அம்மா நடந்து தன் வாகனத்துக்கு போகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே போகிறாங்க. போனது மட்டுமல்லாமல் சில அன்பளிப்பெல்லாம் கொடுத்து அந்த அம்மாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ நபி தோழல் கேட்குறாங்க, அம்மா யார் இந்த பெண் வந்தாங்க, ரசூலுல்லாஹ் இவ்வளோ கண்ணியமான முறையில் நடந்துக்கிட்டாங்களே யார் அப்படின்னு கேட்கும்போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த ஹலீமா அப்படிங்கிறாங்க. ஆக சகோதரர்களே, தன்னுடைய இந்த வளர்ப்பு தாய்க்கு எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, வளர்ப்பு தாய்க்கே இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பெத்த தாய்க்கு இன்னும் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். ஏன்னா சின்ன வயசுலேயே ஆமீனா இறந்துட்டாங்களா இல்லைங்களா. ஆக அருமை சகோதர சகோதரிகளே, குறிப்பாக பெற்றோரிடத்திலே மிகுந்த கண்ணியமாக நடக்க வேண்டும். வபில் வாலிதேனி எஹ்சானா, உங்கள் பெற்றோரிடத்திலே எஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். அதனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்ததை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் எப்படி குடும்பத்தில் எப்படி நடக்கணும் என்பதற்கும் ரசூலுல்லாஹ் தாங்க முன்மாதிரி. பாருங்கள், நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வீட்டில் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் இந்த தோழர்கள் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டில் எப்படி இருப்பாங்க? அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க. இந்த சின்ன சின்ன வேலை இருக்குல்ல, தைக்கிறது அதெல்லாம் அவங்களே செஞ்சுக்குவாங்க, வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகளில் எங்களோடு ஒத்துழைப்பார்கள்,
வீட்டில் உள்ள சின்ன சின்ன வேலைகளையும் கூட பங்கு போட்டு கொண்டு செய்வார்கள், பால் கறந்து கொடுப்பார்கள், இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு வந்து சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் உரிமை கொடுத்துருந்தாங்கன்னா, வீட்டில் போய் மனைவிகிட்ட போய் கருத்து கேட்கக்கூடிய சூழலை உருவாக்கியிருப்பாங்க என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆனால் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்மளில் அப்படி யாராவது சொல்ல முடியுமா? இப்போது என்னை பற்றி கேட்கணுமா, என் மனைவிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் யாருக்காவது இருக்குதா? பெரிய தலைவராக இருப்பாங்க, பெரிய எழுத்தாளராக இருப்பாங்க, பெரிய பேச்சாளராக இருப்பாங்க, மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா அவரா அப்படின்னு வாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. இவருடைய நிலைமையெல்லாம் என்னன்றது வேறு மாதிரி வரும். ஆக சகோதர சகோதரியிலே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, பொது வாழ்க்கையிலும் எப்படி உயரத்தில் இருந்தார்களோ அதுபோன்று தனி வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மனைவியிடத்தில் மட்டும் இல்லை, வந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க, ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, யார் ஃபாத்திமாவை கோபப்படுத்தினாரோ அவர் என்னை கோபப்படுத்தியவர் ஆவார் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மதிப்பும் அதிகமாக அன்பும் பாசமும் வைத்திருந்தார்கள். அப்போ ரசூல்லா கிட்ட ஒரு முறை அந்த அடிமை பெண்கள் ஆண்கள்லாம் வராங்க, அந்த நிதியாக வந்து சேர்றாங்க, பைத்துல் மாலுக்கு வந்து சேர்றாங்க. அதை கேள்விப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் ஹஜரத் அலி அவர்களை அழைத்து, இந்த மாதிரி நீங்கள் போய் ரசூல்லாட்ட சொல்லி ஒரு வேலைக்கார பெண்ணை வாங்கிட்டு வாங்க, ஏன்னா நம்ம வீட்டு வேலைக்கு கொஞ்சம் ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். இவங்க ஏன் கேட்டிங்கன்னா, ஃபாத்திமா நாயே போய் தண்ணீர் எடுத்து வருவாங்க, இந்த துருத்தியில் எடுத்துகிட்டு வருவாங்க, அதனால் கையெல்லாம் காப்பு காய்ச்சி போய் அந்த தோலெல்லாம் வந்து செவந்திருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு பணி அல்லவா, இப்போ நீண்ட தூரம் நடந்து போய் தண்ணீரை எடுத்து வர வேண்டும். அதே மாதிரி வீட்டில் பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் இந்த பிள்ளைங்களை பார்க்குறது பராமரிக்கிறது, அப்புறம் விருந்தாளிகள், ரசூல்லாவுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாவுடைய மக வீடு அப்படின்ட்டு பல பேர் வருவாங்க. அப்போ இவர்களையெல்லாம் வந்து நிர்வாகம் செய்யணுமா இல்லைங்களா? அப்போ ஒரு வேலைக்கார பெண்மணி இருந்தால் வீட்டு வேலைக்கு பயனாக இருக்குமே அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க. ஹஜரத் அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் போய் ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டேன், உனக்கு தேவையா உங்கள் அத்தாட்ட போய் நீ போய் கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத்தையும் பதில் சொன்னாங்க, ஃபாத்திமா இது எந்த இல்லாமா, இது வந்து ஜமாத்தினுடைய, இது வந்து பைத்துல் மாலுடைய சொத்து, இது இதில் உள்ளது பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ஆட்களாக இருக்கட்டும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, நான் என்னுடைய விருப்பத்திற்கு இணங்க செயல்பட முடியாது, ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன், உனக்கு வந்து வேலைக்கு தானே வேணும், உனக்கு சக்தி தானே வேணும், இதை விட அதிகமாக நான் சக்தி தரக்கூடிய பல வேலைக்காரிகளை விட அதிகமாக பலம் தரக்கூடிய ஒன்றை சொல்லுகிறேன். நீ இரவு படுக்கப் போவதற்கு முன்பாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டு படு, 33, 33, 34 முறை நீ சொல்லிவிட்டு தூங்கு, இது அல்லாஹு தஆலா உனக்கு அதிகமான பலத்தை தருவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த தஸ்பியை என்னைக்கு கேட்டாங்களோ, இந்த வாக்கியத்தை ஃபாத்திமா நாயகி என்னைக்கு கேட்டாங்களோ, அன்னையிலிருந்து அவங்களும் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் ஒரு நாள் கூட தவறாமல் ஓதிவிட்டு தான் தூங்கினார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் அவங்க முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. நம்ம பார்த்தோமா இல்லைங்களா, ஒரு சிறந்த கணவனாக இருந்திருக்கிறாங்க, ஒரு வியாபாரியாக இருந்திருக்கிறாங்க, ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்கிறாங்க, ஒரு தந்தையாக இருந்திருக்கிறாங்க, ஒரு சிறந்த குடும்ப தலைவராக இருந்திருக்கிறாங்க. அப்படி எல்லா துறைகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. ஆக இந்த நபி வழி, நபி வழி நம்ம சொன்னால் மட்டும் போதாது, நபி வழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த வழியில் நடைபெற வேண்டும். அதற்காக தான் இந்த தொடர் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. ஆக சகோதர சகோதரிகளே, இது நீங்கள் வெறுமனே பயானாக கேட்டுட்டு மட்டும் போகக்கூடாது, இதை கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும், இதன் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹ் சுபானத்தலா சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு அடிப்படை காரணமாக ஆக்கி வைப்பானாக. இதிலே வரக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் நாமும் கடைபிடித்து அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கும் எல்லாமல்ல அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக. மீண்டும் சந்திப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு.